வெல்கம். நான் உங்க பி எம் கணேஷ் பாபு பேசுறேன். இன்னைக்கு நான் வந்து உங்ககிட்ட எக்ஸ்ட்ராக்ஷன்ங்கிற திரைப்படத்தோட டீசர் பத்தி நான் உங்ககிட்ட பேச போறேன். இந்த திரைப்படம் வந்து நெட்ஃபிளிக்ஸ்ல வந்து ரிலீஸ் பண்ண போறதா வந்து நாளை கழிச்சு ரிலீஸ் பண்ண போறதா வந்து சொல்லியிருக்கிறாங்க. இந்த டீசர்ல என்ன காமிச்சிருக்காங்க, இந்த படத்தோடைய கதை என்னங்கிறத வந்து ஒரு சில வார்த்தைகள் வந்து உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த டீசர்ல வந்து என்ன காமிச்சிருக்காங்கன்னா, அதோட இல்லாமல் இந்த டீசர் இந்த படத்துல வந்து கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் தான் வந்து ஹீரோவாக நடிச்சிருக்கிறாப்ல. அதோட இல்லாமல் ருத்ராக்ஷ் ஜெய்ஸ்வாலுங்கிற ஒரு பையன், அதாவது வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் தான் முழுக்க முழுக்க வந்து இந்த திரைப்படத்தோடைய டீசர்ல பார்க்க முடியுது. அதாவது வந்து ஒரு இன்டர்நேஷனல் கிரைம் பண்ற ஒருத்தருடைய பையனை வந்து கிட்னாப் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு ட்ரக் டீலிங் பிசினஸ் பண்ணணும்னு ஒரு கும்பல் அடையுது. அந்த கும்பல் கிட்ட இருந்து அந்த பையனையும் காப்பாற்றி அந்த ட்ரக் டீலிங் பிசினஸ் ஆளுகளை பிடிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வந்து போறாரு. அவர் தான் வந்து கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த். அதோட இல்லாமல் ஒரு கட்டத்தில் போய் அந்த பையனை கண்டுபிடிச்சி அந்த பையனை காப்பாத்திட்டு வந்து அவர் வந்து நாடு திரும்புறாரு. அந்த ட்ரக் டீலிங் பிசினஸ் பண்றவங்களை வந்து என்ன பண்றாருங்கிறத தான் இந்த திரைப்படத்தோட டீசர்ல இருந்து முழுக்க முழுக்க வந்து டிராவல் ஆகுது. இதுல வந்து இந்த டீசர்ல வந்து தாய்லாந்து, அதோட இல்லாமல் டாக்கா, பல இடங்களை வந்து இந்த டீசர் வந்து எடுத்திருக்கிறாங்க, இந்த படத்தை எடுத்திருக்கிறாங்க. உண்மையிலேயே வந்து என்ன சொல்றதுன்னா, ஆக்ஷன் பிரியர்களுக்கும் சரி அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து இந்த டீசர்லயே ரொம்ப அழகா வந்து இந்த என்ன சொல்றதுன்னா, இந்த எக்ஸ்ட்ராக்ஷனுங்கிற படம் வந்து ரொம்ப அழகா வந்திருக்கு. இந்த படம் வந்து நாளை கழிச்சு வந்து ரிலீஸ் பண்றதான் சொல்லியிருக்காங்க நெட்ஃபிளிக்ஸ்ல. இந்த படம் வந்து எல்லாரும் பாருங்க. ஆக்ஷன் வந்து படத்தை விரும்புறவங்களுக்கு உண்மையிலே இந்த படம் வந்து ரொம்ப நல்லா பிடிக்கும். அதோட இல்லாம டாக்காவில் வந்து ஒரு சில சீன்ஸ் வந்து எடுத்திருக்கிறது வந்து என்ன சொல்றதுன்னா, ரொம்ப அற்புதமாக இருக்க ஹெலிகாப்டர் சேசிங்கு, பாம்பு போடுறது, அப்புறம் வந்து ஒரு பிரிட்ஜில் போய் வந்து அடிக்கிறது, அந்த ஸ்பாட்ல இருந்து அவங்க வந்து தப்பிச்சுட்டு போகிற சீன்ஸ்லாம் நிறைய இருக்குது இந்த படத்தில். உண்மையிலே வந்து நல்லா இருக்குது இந்த டீசர். இந்த படம் வந்தேன்னா மிஸ் பண்ணாமல் எல்லாரும் பாருங்கள். அதோட இல்லாமல் இந்த படத்தில் நடித்த கிறிஸ் ஹேம்ஸ்வொர்த் ரொம்ப ஹார்ட் ஒர்க் தான் பண்ணியிருக்காருன்னு தான் சொல்லணும். இந்த டீசர் நல்லா இருக்கு. நன்றி. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆளை செலக்ட் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். அதோடு இல்லாமல் உங்கள் கருத்துக்களை வந்து இந்த கமெண்டில் கீழே வந்து பதிவு பண்ணுங்கள். நன்றி.